ஹாய் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். ஓகே, ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட நான் வந்து ஒரு குட்டி கதை சொல்லி மீண்டும் என்னன்னா இல்லை ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஓகே, வாங்க கதைக்கு போகலாம். என்ன கதைனா, ஒரு நாள் ஒருத்தர் என்ன பண்றான்னா நடந்து போய்கொண்டே இருக்கிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, அமைதியான சூழ்நிலை. அந்த இடத்துல அவன் நடந்து போய்கிட்டு இருக்கிறான். நடந்து போய்கொண்டு இருக்கிறப்ப ஒரு கூட்டமாக ஒரு திருடர்கள் வந்து அவனை அடித்து அவங்ககிட்ட இருந்த நகைகள் காசு பணங்கள் எல்லாம் எடுத்துட்டு அவனை அடிச்சுட்டு பாதி உயிராக விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கிலீஷில் ஹாஃப் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அவன். அப்போ அவன் வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த கட்டத்தில் யாருமே அந்த இடத்துல இல்லை. அப்புறம் திடீர்னு ஒரு ஆள் நடந்து வராங்க. அந்த ஆள் யாருனாக்கா, அவர் வந்து நம்ம இங்கிலீஷில் ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து நம்ம மத தலைவர் பொதுவாக சொல்கிறேன்னே, மத தலைவர். அவர் வர்றாரு. அவர் வந்து இவன் கேட்குறான், ஐயா என்னை உதவி செய்யுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. மத தலைவர் சொல்கிறாரு, ஐயோ முடியாது, இது எனக்கு அசுத்தம். அது தமிழர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அபச்சாரம் ஐயோ அப்படின்ட்டுனே. ஸோ அவரும் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது, இது அசுத்தம், எனக்கு தீட்டு ஆயிரும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு அவரே போயிட்டார். அவன் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டேன்னு அப்படி பேசிக்கிட்டாரே அப்படின்னு. அவன் இன்னும் உயிர் பிள்ளைங்க காத்துக்கிட்டு இருக்கான், யாராவது வருவாங்களான்னு. ரெண்டாவதாக ஒருத்தர் வராரு. ரெண்டாவதாக யார் வராரு பார்த்தீங்களா, ஒரு பொலிட்டிஷியன் வராரு, அதாவது ஒரு அரசியல்வாதி வராரு. அவன் அரசியல்வாதிகிட்ட கேட்குறான், ஐயா என்னை காப்பாற்றுங்க ஐயா, என்னை எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு. இந்த அரசியல்வாதி பார்க்குறாரு, இவனை நான் காப்பாற்றினேன்னா திடீர்னு காப்பாற்றுற டைமில் செத்து போயிட்டேன்னா இந்த பழி நம்ம மேலே வந்துடும், அப்போ நம்ம பதவி போயிருமே, அப்போ நம்ம செல்வாக்கு போயிருமே, இந்த வேணையே வேணாண்டா நமக்குன்னு சொல்லி அவர் தெரியாத மாதிரி போயிட்டார். ரெண்டு பேருமே அவங்க உதவி செய்யாமல் போயிட்டாங்க. அப்புறம் மூன்றாவதாக ஒரு ஆள் வராரு. மூன்றாவதாக யார் வராருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எல்லாராலையும் இந்த சமுதாயத்தால் ஒதுக்கப்பட வச்ச ஒரு கீழ் ஜாதி, அதாவது ஒரு ரொம்ப கீழ் ஜாதியாக இருக்கிற ஒரு நபர் வராரு. அவர் பார்த்துட்டு, ஐயோ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு வேதனை அடைஞ்சு அவனை அங்கேயே தூக்கி அவனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அவனை விட்டு மருந்தெல்லாம் காயெல்லாம் ஆற்றிட்டு உனக்கு ஏதாவது செலவுனா அந்த டாக்டர்கிட்ட, ஐயா இந்த பையனை நல்லா பார்த்துக்கோங்க, இந்தாங்க என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் நான் உங்களுக்கு தரேன், மீதி ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க, நான் திரும்பவும் வந்து தரேன், அவனை நல்லா பார்த்துக்குங்கன்ட்டு அந்த கீழ் ஜாதிக்காரர் வந்து அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு போகிறார். ஓகே கைஸ், இந்த கதையில் நம்ம அப்படி என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யணுனாக்கா நம்ம வந்து யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் உதவி செய்யலாம். நம்ம அவங்களோட வெளி தோற்றத்தை பார்த்து உதவி செய்யக்கூடாது. நம்ம அவங்க திருப்பி நமக்கு செய்வாங்களா எதிர்பார்த்து உதவி செய்யக்கூடாது. நம்ம உதவி செய்யும் பொழுது மற்றவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன ஜாதின்னு பார்த்து நம்ம உதவி செய்யக்கூடாது, சரிங்களாங்க. ஸோ உதவி செய்கிறப்ப நம்மளாக உதவி செய்யணும். ஒரு மனிதனை மனிதனுக்கு உதவி செய்யணும், எதிர்பார்த்து உதவி செய்வது அது உதவி கிடையாது. ஸோ இந்த கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளை கை விட்டுருவாங்க, அவங்கவுங்க பதவிக்காக அவங்களுடைய செல்வாக்காக உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு மனிதனாய் நம்ம செயல்படும் போது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் உதவி செய்யலாங்க. ஸோ ஸ்ப்ரெட் ஹியூமனிட்டி அண்ட் ஸ்ப்ரெட் லவ். காட் பிளஸ் யூ.